So now we do part one, 119, fourth chapter, 11th standard. Exam is 4.27, general math books to go. Take pair and kind of total pair. இதுல பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 4.27 LPR equal to 7 3 R + 2 இருக்கா. We have to find the value of R. அப்போ யூ நோ NPR equal to N factorial by N minus R factorial. So by using the formula if you write it 10 factorial by 10 minus R factorial equal to 7 factorial by 7 minus R plus 2 factorial. There. இப்ப 10 factorial அப்படியே இருக்கு. 10 factorial 10 into 9 into 8 into 7. ஏன்னா இங்க 7 factorial பார்த்தோமே இந்த ப்ரீவியஸ் வீடியோ ஐ டோல்ட் யூ இங்க என்ன இருக்கோ அது தகுந்த மாதிரி இங்க குறைச்சிட்டே வரும். அப்ப 10 8 9 8 7 இதோட ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஈக்குவல் டு 7 ஃபேக்டரியல் அப்படின்னு என்ன ஆயிடும் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிடும். ஸோ 10 மைனஸ் ஆர் இது இது அப்படி ஃபர்ஸ்டே வரலாம். இந்த இடத்துல மாதிரி ஒரு ஸ்டெப் இருக்கு ஆட்டோமேட்டிக்கு பை இங்கே 7 மைனஸ் ஆர் மைனஸ் 2 5 ஆர் ஸோ 5 மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இது 5 மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் ஸோ ஆஃப்டர்வர்ஸ் இது அப்படியே எடுத்துக்கலாம். 10 into 9 into 8 பை இது ஒவ்வொன்றா ஃபஸ்ட்டு எவ்வளோ 10 மைனஸ் ஆர் ஆனால் ரெடியூஸ் பண்ணிங்கன்னா 9 மைனஸ் ஆர் தென் 8 மைனஸ் ஆர் தென் 7 மைனஸ் ஆர் 6 மைனஸ் ஆர் தென் 5 மைனஸ் ஆர் அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். பிகாஸ் இந்த சைடு நமக்கு என்ன இருக்கு 1/5 மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் ஸோ திஸ் அண்ட் திஸ் வில் பி கேன்சல் ஸோ தென் யூ கிராஸ் மல்டிப்ளை அண்ட் யூ ஆர் கெட்டிங் ஸோ இஃப் யூ கிராஸ் மல்டிப்ளை இங்கே 10 மைனஸ் ஆர் தென் 9 மைனஸ் ஆர் இல்லையா ஆர் யூ ரைட் 10 இன்ட்டு 9 இன்ட்டு 8 ஈக்குவல் டு 9 மைனஸ் ஆர் 8 மைனஸ் ஆர்7 minus 6 minus 7 இப்போ திஸ் இஸ் 9 7 20 7 20 இப்போ இந்த சேம் திங் வரைக்கும் 9 minus 8 minus 7 6 minus 7 இப்போ 7 20 இஸ் நத்திங் பட் 6 ஃபேக்டோரியல் பிகாஸ் 7 20 6 ஃபேக்டோரியல் எப்படி எக்ஸ்பண்ணா 6 into 5 into 4 into 3 into 2 into 1 இதோட மல்டிப்ளிகேஷன் என்ன வரும் நமக்கு 7 20 அப்படின்னு வரும். அப்போ இது வந்து 6 ஃபேக்டோரியல் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல இது அப்படியே தொடர்ச்சியாக இது அரைஞ்சிங் தென் 7 minus 6 தென் 6 minus 6 ஸோ தட் இது ஒவ்வொன்றும் இது ஈக்குவல் ஆகிடுது. ஃபர்ஸ்ட் டேஸ் தென் செகண்ட் தென் திஸ் தேர்ட் தென் திஸ் ஃபோர்த் தென் திஸ் ஒன் சிக்ஸ்த் அப்படின்னு சொல்லி ஈக்குவல் ஆகிடுது. So you equate 10 minus R equal to 6. So which implies 10 minus 6 equal to R. Therefore R equal to 4. So the value of R equal to 4. So ரொம்ப ஈஸியானது. நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது இங்க என்ன நம்பர் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்க ரெடியூஸ் பண்ணிட்டே வரணும். அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணிட்டு யூ ஆர் ஃபைண்டிங் தி ஆன்சர். தேங்க்யூ. வி சீ யூ இன் தி நெக்ஸ்ட் லெக்சர்.